ஆப்பிள் நாட் வழங்கும் சாய் வித் சித்ரா. இந்த வார சாய் சித்ரா நிகழ்ச்சியில் இடம்பெறுகின்ற விருந்தினர் தயாரிப்பாளர் மாணிக்கம் நாராயணன், உலகநாயகன் கமல்ஹாசன், விஜய், கார்த்திக், சரத்குமார், பார்த்திபன், வடிவேலு என்று தமிழ் சினிமாவுடைய பல முக்கியமான நடிகர்களை வைத்து படம் தயாரித்தவர் மாணிக்கம் நாராயணன். அந்த படத் தயாரிப்பின் போது பல கசப்பான அனுபவங்களை எல்லாம் சந்தித்தவர் இவர். அந்த அனுபவங்கள் எல்லாவற்றையும் ஒளிவு மறைவின்றி இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார் மாணிக்கம் நாராயணன். சினிமா உலகிலே உள்ள பல முக்கியமான பிரமுகர்களோடு இன்னி வரைக்கும் உங்களுக்கு நெருக்கமான தொடர்பு இருக்கு, எங்கே ஆரம்பித்தது இந்த பழக்கம்? தொடர்பு ஆரம்பமானதுக்கு முக்கியமான காரணம் வந்து நீங்கள் தயாரித்த முதல் படத்துக்கு ரிப்பேர் பண்ணுறதுக்கு பாரதி ராஜாவையும் பாக்யராஜையும் கூப்பிட்டீங்க, நீங்கள் அவங்களோட உங்களுக்கு எப்படி நட்பு ஏற்பட்டது? நான் சொன்னேன் இல்லையா, நான் வந்து கொஞ்சம் ஈஸியாக அப்ரோச் பண்ணேன். நான் வந்து ரொம்ப ஸ்மைல் பண்ணுறேங்கிறது மட்டும் இல்லை, வச்சு படம் எடுக்க போனால் கார்த்திக் என்ன பண்ணுறாருன்னா ஊசியே போட்டுக்கிட்டு ஷூட்டிங்க்கு வர மாட்டேன். கமல்ஹாசனுடைய திரைப்பட வாழ்க்கையில் மிக முக்கியமான படம் வேட்டையாடு விளையாடு, அந்த படத்தை தயாரிக்கின்ற வாய்ப்பு உங்களை தேடி எப்படி வந்தது? ஒரு கமல்ஹாசன் படம், எனக்கு கௌதம் மேனன் மேலே ரொம்ப மரியாதை ஜாஸ்தி சார். வடிவேலு கதாநாயகன் நடித்த இந்திரலோகத்தில் அழகப்பன் படத்தில் என்னதான் பிரச்சனை? இப்போவும் வடிவேலு என்னை முதலாளியும் காலில் விழுகிறாரே தவிர கம்பீரமாக அந்த படத்தை ஒழுங்காக பண்ணியிருந்தாங்கன்னா என் வாழ்க்கை வேறு மாதிரி இருந்திருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து இத்தனை தோல்விகளுக்கு பின்னாலேயும் பார்த்திபனை கதாநாயகனை வச்சு திரும்பவும் படம் எடுக்கணுன்ற எண்ணம் எப்படி உங்களுக்கு தோணுச்சு? அதாவது படம் எடுக்கிறது பேஷன்னு சொன்னேன். ஒரு மனுஷன் ஒரு மேட்ரு பேஷனேட்டாக இருந்தான்னா இது ஒரு பொண்ணை லவ் பண்ணுற மாதிரி தான். இன்னி வரைக்கும் இசைஞானி இளையராஜா, ஆரி ஜெயராஜ் ரெண்டு பேரும் உங்களோட நெருக்கமான நட்பில் இருக்காங்க, எப்படி அவருடைய நட்பு உங்களுக்கு கிடைச்சிது? அவரோட நிறைய இன்ட்ராக்ஷன்ஸ் இருந்தது நடுவில் அப்பப்போ, ஆனால் அவரை நான் படத்தை யூஸ் பண்ணது கிடையாது. இன்னைக்கு க்ளோசஸ்ட் ஃப்ரெண்டு எனக்கு இளையராஜா. உங்களுடைய வாழ்க்கையில் விஜய் மறக்க முடியாத ஒரு விஷயத்தை பண்ணதாக சொன்னீங்க, என்ன சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசுகிறேன். அப்போ சில சொல்லணும்னு சத்தம் கேட்குது, பார்த்தா விஜய் நடந்து வந்துட்டு இருக்காரு. அப்படியே அழுதுட்டேன் எமோஷனாக, என்னால் பேச முடியல. கௌதம் வாஸ்தவ மேனன் மேலே உங்களுக்கு அப்படி ஒரு நம்பிக்கை பிறக்கிறதுக்கு காரணம் என்ன? கௌதம் நம்பி தான் படத்தை அண்டர்டேக் பண்ணேன், அவன் முடிப்பான் படத்தை முடிப்பான். வேட்டையாடு விளையாடு படத்தினுடைய வெற்றியின் மேலே கமல்ஹாசன் நம்பிக்கை இல்லாமல் இருந்தாரா? அங்கேருந்து எனக்கு ஃபோன் அடிக்கிறாரு, இவனுங்க என்னை வரவழைச்சிட்டானுங்க, ஒரு நாள் கூட ஷூட்டிங் நடக்கலை, இப்போ தான் பேக்ரவுண்ட்லாம் வரைஞ்சிக்கிட்டு இருக்காங்க.